நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி வேட்பாளர்கள் வெற்றி பெற உழைத்த மாவட்ட தலைவர்களுக்கு கார் அன்பளிப்பாக வழங்கும் நிகழ்ச்சி சென்னையில் இன்று நடைபெற்றது. அக்கட்சியின் தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் பங்கேற்று 4 பிஜேபி மாவட்ட தலைவர்களுக்கு கார்களை அன்பளிப்பாக வழங்கினார். ஈரோடு, கோவை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களின் தலைவர்களுக்கு கார் பரிசாக வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், தேர்தல் நேரத்தில் உறுதியளித்ததைப் போன்று வேட்பாளர்களை வெற்றியடைய செய்ததற்கு உறுதுணையாக இருந்து 4 மாவட்ட தலைவர்களுக்கு கார் பரிசளிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். தமிழக பிஜேபியில் உள்ள 60 மாவட்ட தலைவர்களும் எதிர்காலத்தில் நடைபெறும் தேர்தல்களில் வெற்றி பெறும் வகையில் கடுமையாக உழைக்க வேண்டும் என அமைச்சர் கேட்டுக் கொண்டார். ஆனால் சொல்லிய செயலை செய்யும் நபர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்ந்தவர்கள். நாம் எதை சொல்லுகிறோமோ அதை செய்வோம். அதற்கு நிரூபணம் இன்றைக்கு நம்முடைய மாவட்ட தலைவர்களுக்கு நாம் இந்த காரை பரிசாக கொடுக்கின்றோம். இது ஏதோ 4 மாவட்ட தலைவர்களுக்காக மட்டும் கிடையாது, 60 மாவட்ட தலைவர்களும் உழைத்திருக்கிறார்கள். 60 நம்மளுடைய கட்சியில 60 மாவட்ட தலைவர்கள் இருக்கிறோம். 60 மாவட்டத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளும் வேலை செய்திருக்கிறார்கள். மாநில நிர்வாகிகளும் தங்களுடைய உழைப்பை கொடுத்திருக்கிறார்கள். நம்மளுடைய அத்தனை பேருடைய உழைப்புக்கு ஒரு அங்கீகாரமாக அந்த 4 மாவட்ட தலைவர்களுக்கு நாம் இதை பரிசாக கொடுக்கிறோம். அதனால் இது ஒட்டுமொத்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்களுடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றி.